தமிழ் வணக்கம் இலங்கையின் ஊடகங்கள் இன்று உலகின் முன் வைக்கும் செய்திகள் தான் என்ன பார்த்து படித்து நேர்த்தியாக தமிழ் உலையிட்டு வடித்து பதினாறு கரிகள் கூட்டாக வைத்து படைக்கும் செய்தி படையல் இது முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் இவரை மறக்கத்தான் முடியுமா அரசாங்கத்தை நார் நாராக கிழித்தறிந்த பிக்கு ஐயா இவரை பார்த்து சூப்பர் ஸ்டார் பிக்கு என்கின்றீர்களே இதோ பாருங்கள் விளையாட்டு என்பது போல கொழும்பு பல்கலைக்கழக வேந்தராக தேரரை நியமித்தார் ஜனாதிபதி இப்படி அரசியல் நோக்கங்களுக்காக பல்கலைக்கழக வேந்தராக ஒரு தேரரை பதவியில் அமர்த்தினால் பல்கலைக்கழகத்தின் பெயர் சர்வதேச தர கடிதம் ஒன்றை எழுதினார்கள் ஜனாதிபதிக்கு ஆனால் எதுவும் நடைபெறவில்லை இப்போது தேரருக்கு அடுத்த இடி விழுந்திருக்கின்றது கொழும்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நேற்று ஆரம்பித்துள்ளது ஆனால் முருந்தட்டுவே ஆனந்த தேரரிடம் பட்டம் பெற மாணவர்கள் அடியோடு மறத்துவிட்டார்கள் தேரருடைய நியமனம் அறிவியல் ரீதியானது அல்ல அரசியல் ரீதியானது எனவே அவர் கரங்களால் வழங்கப்படும் பட்டத்தை ஏற்கவே முடியாது கூறிய மாணவர்கள் பல்கலைக்கழக உபவேந்தர் அல்லது சிரேஷ்ட உபவேந்தர் அல்லது சிரேஷ்ட பேராசிரியர்களால் பட்டங்கள் வழங்கப்பட வேண்டுமே அல்லாது இந்த தேரரால் வழங்கப்பட முடியாது என்று போர்க்கடி தூக்கி இருக்கின்றார்கள் இது இலங்கையின் வரலாற்றில் தேரர் ஒருவர் சந்தித்திருக்கின்ற மிக நெருக்கடியான பிரச்சனையாக இருக்கின்றது இதிலிருந்து மேலும் ஒருபடி உச்சமாக சென்று மாட்டோம் என்று உோக பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் கலைப்பீட மாணவர்களோ மேலும் கோபமடைந்து கருப்பு பட்டி அணிந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் காரணம் தேரர் தலைமை பதவியில் இருப்பதனால் ஆனந்த தேரர் ஆனந்தம் தருமென ஏற்றுக்கொண்ட இந்த பதவி இப்போது அவருடைய ஆனந்தத்தையே அடியோடு அடித்து சென்று விட்டதுதான் உண்மையாக இருக்கின்றது ஏதடா இவர்கள் என்னை வைத்து ஏதாவது காமெடி கீமெடி பண்ணுகின்றார்களோ என்று தேரர் யோசிக்க இப்போது ஒரு இடம் உருவாகி இருக்கின்றது இனி பதவியை தூக்கி வீசி வெளியேறினாலும் மறுபடியும் பழைய கோலம் கொண்டு அரசாங்கத்தை திட்ட முடியாது ஏனென்றால் இப்பொழுது தேரர் அரசாங்கத்தை திட்டுவதை நிறுத்திவிட்டார் பதவி கிடைத்ததனால் தேரர் சரியாகத்தான் மாட்டிவிட்டார் போல தெரிகின்றது அன்னே தெய்யனே இப்படியொரு பொறி வைப்பார்கள் என்று யாருக்கையா தெரியுமென சிந்திப்பாரோ தேரர் யாரறிவார் பராபரமே மனித உரிமை கவுன்சிலில் ஸ்ரீலங்கா நோக்கி எத்தனை சூறாவளிகள் வந்தாலும் கூட எப்படியோ வருடா வருடம் தப்பி விடுகின்றோமே மாரியா கொக்கா என்று ஸ்ரீலங்கா வீரம் பேசினாலும் லக்ஷ்மண் கிரியெல்ல பாராளுமன்ற உறுப்பினரின் குரல் சிறிய கலக்கத்தை அடிவயிற்றில் ஏற்படுத்தத்தான் செய்கின்றது அவருடைய கருத்தின்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை கூட்டத் தொடரில் இலங்கை மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடிய சுழிக் காற்றே விசா ஆரம்பிக்க போகிறது என்கின்றார் ஐயா சொன்னால் கேட்கின்றீர்கள் இல்லையே இலங்கை ஒரு சிறிய நாடையா சிறிய நாடு நாம் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பின்றி ஒருபோதும் முன்னேறவே முடியாது என்பதை இப்பொழுதையா புரிய போகின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் போர் முடிந்தவுடன் தான் அன்றைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்து இனி சிறிலங்கா எப்படி செயற்பட வேண்டும் என்று உளப்பூர்வமாக கூறியிருந்ததாக தெரிவிக்கின்றார் நாம் இதுவரை நடந்து வந்த பாதை இரண்டாக பிரிகின்றது போர் முடிந்த இடத்தில் இருந்து ஒன்று இருந்தேன் பாதை அதென்ன நெல்சன் மென்டேலாவினுடைய பாதை என்கின்றீர்களா அவர் சிறுபான்மை வெள்ளை இனத்தவரோடு சமாதானமாக போய்கொண்டார் கைகுலுக்கு அடுத்த வழி சிம்பாப்பிய நாட்டினுடைய ரோபர்ட் முகாபுடைய வழி அவர் சிறுபான்மை வெள்ளையின மக்களுக்கு எதிராக சென்று சர்வாதிகார ஆட்சி நடத்தி கடைசியில் பதவி இழந்து ஒட்டுமொத்த நாட்டையுமே நாசமாக்கி முடித்தார் இதில் நீங்கள் மண்டேலாவினுடைய பாதையில் செல்ல போகின்றீர்களா சிம்பாபேனுடைய முகாபேனுடைய பாதையில் செல்ல போகின்றீர்களா என்ற கேள்விக்கு தயவு செய்து நெல்சன் பாதையில் சென்று தமிழ் மக்களுடன் ஐக்கியமாக விவகாரத்தை முடியுங்கள் என்றே தான் கூறினேன் என்றும் ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ச ரோபர்ட் முகாபேனுடைய வழியையே தேடிக்கொண்டார் என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை மீது பொருளாதார தடை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலின் ஊடாக வர இருந்த வேளை பயமடைந்து உடனடியாக தேர்தலை நடத்தி தோற்றும் போனார் அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கமானது மின்சார கதிரையில் இருந்து மகிந்த ராஜபக்சவை காப்பாற்றியது என்றும் கூறினார் கூறுகின்றார் மனித உரிமை கவுன்சில் இந்த தடவை தீர்மானம் நிறைவேற்றி காலம் கடத்தாது நேரடியாக களமிறங்குவார்கள் அவர்கள் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் இயற்றி இனி யாதொரு பயனும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றும் அரசிற்கு இடித்துரைத்திருக்கின்றார் ஆனால் இதை அரசு கேட்டால் தானே இனி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒன்றுதான் என்ற நிலையில் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதையா இனி சான் போனால் முழம் போனால் என்ன என்ற நிலையில் அரசாங்கம் இருப்பதை லக்ஷ்மன் கிரியெல்லா அறிவாரோ யாரறிவார் யாழ்ப்பாண பாடசாலைகள் இன்னமும் திருந்தவில்லையோ என்ற அச்சத்தையே அங்கு விழுகின்ற மாணவர்களுக்கான அடியில் இருந்து தோன்றுகின்றது மாணவர்களுக்கு வெளுத்து வாங்குவதில் ஆசிரியர்கள் பழைய காலத்தை போலவே இப்போதும் உக்கிரமடைந்து காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கொடிகாமத்தில் வீறு கொண்ட ஆசிரியர் ஒருவர் ஏழாம் வகுப்பு மாணவனை தாக்கியதில் மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் காது பறக்க அடித்து இருக்கின்றார் ஆசிரியர் இத்தகைய ஆசிரியரை உளவியல் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டியதை அந்த செய்தி எங்கும் சுட்டிக்காட்டவில்லை வடமராட்சியில் இன்னொரு பாடசாலையில் சித்திர ஆசிரியர் ஒருவர் செய்த வேலை மாணவர் ஒருவரை அதுவும் ஆறாம் வகுப்பு சிறுபிள்ளையை இருநூறு தடவைகள் தோப்புக்கரணம் போடும்படி கூறியிருக்கின்றார் இதனால் அந்த குழந்தையினுடைய கால்கள் வெந்து புண்ணாகி இருக்கின்றன இருநூறு தோப்புக்கரணம் ஒரு வாரம் நடக்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது கூட தெரியாத ஒருவரை ஆசிரியராக நியமித்த அரசு இதற்கு பதில் கூற வேண்டியதும் அவசியமாகும் மேலும் வைத்தியசாலையில் இத்தகைய தண்டனை ஆனது மாணவனுடைய சிறுநீரகங்களையே பாதிக்கக்கூடிய ஆபத்தானது என்று கூறியிருக்கின்றது ஆசிரியருக்கு சிறுநீரகம் என்றால் என்ன என்று விளங்கி இருக்குமோ யார் அறிவார் இதுபோல காரைநகரில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபரும் மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் அரங்கேறி பின் சம முடிந்ததாக கூறப்படுகின்றது பாடசாலை மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்க முடியாது இதுவே சர்வதேச நிலை என்பதை இவர்களுக்கு யார் விளக்குவதே இவ்வாறு அடித்து முடிப்பதே பிரச்சனையின் தீர்வென்று கருதிய தமிழ் சிங்கள முஸ்லிம் பாடசாலைகளினுடைய சேற்பாடு காரணமாகத்தான் போர் ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்று இலங்கையின் அனைத்து சமூகங்களும் ஆயுதங்களை தூக்கியதும் ஆசிரியர்கள் பிரம்பு தூக்கியது போல அவர்களுடைய வாரிசுகள் மாறியதும் ஓர் உளவியல் சிக்கலாகியதும் கடந்த கால வரலாறாக இருப்பதை சொன்னால் சிலருக்கு கோபம் வரும் என்றாலும் உண்மை அவ்வாறுதான் இருக்கின்றது நல்லூருக்கு சீன தூதுவர் போனாலும் போனார் பலருக்கு இப்போது நல்லூர் மீது அக்கறை வந்துவிட்டது சிறிலங்கா அரசாங்கத்திற்கும் சிறீலசிறி ஆறுமுக நாவலர் மீது திடீரென கருணை பிறந்திருக்கின்றது நாவலர் இருநூறாவது ஆண்டு பிறந்த தினத்தில் தொடர்ந்து இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் அவருடைய இருநூறாவது பிறந்த நாள் ஆண்டை நாவலர் ஆண்டாக பிரகடனம் செய்ய இருப்பதாக கூறியுள்ளது நேற்று பதினெட்டு இருபத்தி ஒன்று சிறிலசிறி ஆறுமுக நாவலருடைய இருநூறாவது பிறந்த தினம் ஆகும் இதன் பொருட்டு பதினாறு சேர்த்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதற்காக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு அவை எப்படி செலவிடப்படும் என்ற உயிர் நாடியான தகவலை விளம்பரத்தில் காண முடியவில்லை இப்பொழுது அழகான விளம்பரங்களை கணினியில் வர்ண வர்ணமாக தயாரித்து பலருக்கு பரிசுகளும் பட்டங்களும் வழங்கிக் கொண்டு இருப்பதைப் போல இதுவும் ஓர் அழகிய விளம்பரமா இல்லை இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றதா கருமங்கள் நடக்குமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஆறுமுக நாவலர் என்பவர் நா பலர் என்று கூறப்படுகின்றவர் அவருடைய நாக்கு வலிமை மிக்கது அத்தகைய நாவலருடன் நாக்கு புரண்ட அரசியல் செய்பவர்கள் விளையாடி விடுவார்களோ என்கின்ற அச்சம் இருக்கத்தான் செய்கிறார் சொல்கின்றது அம்மா அண்ணனடை அழகு நடை அல்லவென அகற்றி முன்னினால் பண்ணமுது புலவரிடம் செய்யு நடை பயின்ற வண்ணனடை வழங்கு நடை வசன நடை என பயிற்று வைத்த ஆசான் நல்லை ஆறுமுக நாவலன் தன் நடை வாழியவே என்று பாடல் ஒன்று இருக்கின்றது அவருடைய நடை எங்கே இவர்களினுடைய நடை என்று எண்ணத்தான் தோன்றுகின்றது அம்மா இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே